அண்ட் வெல்கம் டு துபாய் டைரக்டரி பாலா யூடியூப் சேனல். வந்துருச்சு இல்லை, என்ன வந்துருச்சுங்கிறீங்களா? மிஷன் இம்பாசிபிள் 7 த டெட் ரிகர்னிங் பார்ட் 1. டாம் க்ரூஸோட படம், 4 வருஷத்துக்கு அப்புறம் ஹை எக்ஸ்பெக்டேஷன். டாம் க்ரூஸ் படம்னாலே ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான். 60 வயசில் என்ன கலக்கிறா இருப்பான் மனுஷன். அவருடைய ட்ரேட்மார்க் ரன்னிங் ஒன்று இருக்கும், ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சீன், அதுவும் இருக்குது. பிரமாதமான ட்ரெய்லர், 2 நிமிஷம் 15 செகண்ட் ஓடுது ஹிட்டு. ஆக்சுவலாக 2-3 நாள் லீக் ஆகிடுச்சு அந்த ட்ரெய்லர் அஃபிஷியலாக வர்றதுக்கு முன்னாடி, அதனால் அவசர அவசரமாக நேற்று ஈவினிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டாம் க்ரூஸ்னாலே ஃபைட்டு தான், ஆக்ஷன், இம்பாசிபிள் ஸ்டண்ட்டுங்க. அதுதான் மிஷன் இம்பாசிபிள் பேருக்கு பார் நம்பர், அது சீரீஸ் நம்பர் 7. இந்த டேரக்டர் வந்து கிறிஸ்டோபர் மேக்கர், அவரோட 3வது படம் அது டாம் க்ரூஸ் கூட மிஷன் இம்பாசிபிளில். இதுமாதிரி ரோக் நேஷன் எடுத்தார், ஃபாலோ அவுட் எடுத்தார் அது 2018. ஒரு பூர்ஜ் கலிஃபாலாம் ஸ்டண்ட் எடுத்திருக்காங்க ஒரு படத்தில், ஏர்லியர் படத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சச் எ கமிட்மெண்ட், 60 வயசு ஆகுது அந்த மனுஷனுக்கு. எப்படி தான் யூனோ இந்தியன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 60 வயசுனாலே அப்பா அண்ணா தாத்தா அந்த மாதிரி ரோல் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்காரு. அமிதாப் பச்சன் சிலது கேரக்டர் ரோல் நடிச்சிட்டு இருப்பார் 60+. ஆனால் டாம் க்ரூஸ் உலகமே அவருக்கு ஃபேனு, ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார், அகில உலக சூப்பர் ஸ்டார், நம்ம மிர்ச்சி சிவா மாதிரி ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாரு. டெட் ரெக்கார்டிங் பார்ட் 1 இது, அடுத்த வருஷம் ஜூலையில் தான் ரிலீஸ் ஆக போகுது. இப்போயே அதுக்கு ஹைப் கிரியேட் ஆகிடுச்சு, எல்லோரும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேண்டமிக்னால கொஞ்சம் டிலே ஆச்சு, போன வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டியது. இதுக்கு பார்ட் 2 இருக்குது சீக்வல், அது ஜூன் 2024. அதுவும் இப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி வருங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணுறாங்க? பட் சச் எ கமிட்மெண்ட், ப்ரொஃபஷனல் கிராஃப்ட்டுக்கு நம்ம டெடிக்கேஷன், அவர்கிட்ட இல்லாத பணமாக புகழா டாம் க்ரூஸ் சொல்கிறேன். இருந்தாலும் அன்பிலீவபிள் ஸ்டண்ட்டு, அவ்வளோதான், பர்ஃபெக்ஷன். அண்டர் வாட்டர் ஸ்டண்ட் இருக்குது, ரன்னிங் அவரோட ட்ரெயின் மாதிரி ரன்னிங், நான் சொன்ன மாதிரி டெசர்ட் எடுத்தோன்னே டெசர்ட் காட்டுறாங்க, கார் சேஸ் ஆகட்டும். ஏன்னோ ட்ரெயிலர் ஸ்டார்ட் ஆகும்போது த டே ஃபார் த ஃபைட்டிங் ஃபார் த கிரேட்டர் ஆர் குட் இஸ் ஓவர் நவ், யூ வாஸ் ஆஸ் டு டேக் அ சைட் இன் திஸ் பேட்டில், அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. வில்லன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபெமிலியர் ஃபேஸ் இருக்காங்க, ரெபேக்கா ஃபர்குசன் மோஸ்ட் ஆஃப் த மிஷன் இம்பாசிபிளில் இருப்பாங்க. ஜம்ப் ஆஃப் த கிளிப் வித் மோட்டார் சைக்கிள்னு அப்படின்னு ஒன்று இருக்குது, மோட்டார் சைக்கிளை கிளிப் ஹேங்கர் மாதிரி எகிறாரு மவுண்டன்லேருந்து, வலிமை ஞாபகப்படுத்துது. ரைட், யூரோப்பியன் ஸ்டேட்டில் தான் நிறைய எடுத்திருக்காங்க, இன்னும் ஃப்ரான்ஸு, இட்டலி, சுவிட்சர்லாந்து இடத்துல போயிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு ட்ரெயின் பிளாஸ்ட் சீன் ஒன்று இருக்குது, ஃபேமஸான சீன் நினைக்கிறேன் அந்த படத்தில், ஹைலைட்டே அதை தான் இருக்கும். ஆக்சுவலாக சுவிஸ் கவர்மெண்ட் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு. அப்புறம் போலண்டில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஐ மே பி ராங், பட் படித்த வரைக்கும் போலண்டில் அந்த சீன் எடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் ஆக்ஷன் பேக்டு, விஎஃப்எக்ஸ் சில இதில் மட்டும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தது, பட் மற்றபடி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது அவ்வளோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கில் ரெடி பண்ணுவாங்க. அண்ட் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, இன்னும் துபாயிலேருந்து எனி கல்ஃப் கண்ட்ரி, இந்தியா, இன்னும் யூரோப்பியன் கண்ட்ரி, அமெரிக்கன் கண்ட்ரி எல்லாருமே கொண்டாடுறாங்க. அவரோட இதுவே தான், ஃபைட் சீன்ஸ் தான், ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக, கார் சேஸு, பைக் சேஸு, க்ரூஸ் சேஸிங்லாம் இருக்குது, ரிவர் க்ரூஸ்லாம் போகிறார் அவர். டேரக்டர் கிறிஸ்டோபர் கண்டிப்பாக ஆல்ரெடி பல்ஸ் தெரிஞ்சால் எடுத்திருப்பார். டெக்னாலஜி வேறு பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும், 2018 அப்புறம் 5 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. பாகுபலி 1, 2, KGF 1, 2 வர மாதிரி மிஷன் இம்பாசிபிள் 7 வரைக்கும் வந்துடுச்சு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மட்டும் தான் இதோட ஜாஸ்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரான்ச்சைஸ் இல்லை இப்போ ஹாலிவுட் படத்தில். பட் வேர்ல்ட் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸ், யூனோ எவ்ரி சீரீஸ் இஸ் அ பிக் எக்ஸ்பெக்டேஷன், ஒவ்வொரு சீரீஸும் ஹஸ் நெவர் டிஸப்பாயின்ட், யாருமே எந்த சீரீஸுமே அது என்ன மொக்கையாக இருக்குன்னு சொன்ன மாதிரி இல்லை. ஒரு ஒரு சீரீஸில் ஏரோப்ளைன் துபுதுன்னு பின்னாடி ஓடுவார், உண்மையிலேயே ஓடினார், ஓடி போய் பிடிப்பார் அந்த ஏரோப்ளைனை, இன்னும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் டாம் ஈத்தன் ஹண்ட் அவர் பேர் அதான் ஏஜென்ட் இல்லையா. ரைட், எப்படி ஜேம்ஸ் பாண்டுக்கு ஒரு ஃபாலோவர் இருக்காங்களோ அதே மாதிரி டாம் க்ரூஸுக்கு பயங்கரமான ஃபாலோவர்ஸ். ரைட், இதை டக்குன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருவோமே, தேர்ட் ஃபிலிம் வித் திஸ் டேரக்டர், சேம் டேரக்டர் கூட, அதனால் அவங்களோட ரேப் ஒரு நல்லாயிருக்கும். அண்ட் ஐம் ஆல்சோ ஈகர்லி வெயிட்டிங். நீங்கள் பார்த்துட்டீங்களா ட்ரெய்லரை? பார்க்கணுன்னா டக்குன்னு பார்த்துருங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நானே 2-3 வாட்டி போட்டு பார்த்தேன். அந்த பைக் ஸ்டண்ட்டு மவுண்டன்லேருந்து எகிற சீன் இருக்குது, அப்படியே தத்ரூபமாக இருக்குது ட்ரெயின் ஃபைட்லேருந்து எல்லாமே. எனிவே பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ரிவ்யூவை அடுத்த வருஷம் ஜூலை 24 எடுத்துன்னு வரேன். தேங்க்யூ ஸோ மச்.